சரித்திர கதையம்சம் கொண்ட படங்கள் பக்கம்தான் இப்போ திரையுலகினர்களோட பார்வை திரும்பியிருக்கு. பாகுபலி ஃபஸ்ட்டு மற்றும் செகண்ட் பார்ட் படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று இருந்துச்சு. வடிவேலுவோட நடிப்பில் இம்சை அரசன் 23 புலிகேசியும் வந்துச்சு. இதோட அடுத்த பாகமும் தயாராகின நிலையில் சில பிரச்சனைகளால் படத்தை முடக்கிட்டாங்க. விஜயோட புலி படம் கூட சரித்திர படமாக தான் ரிலீஸ் ஆச்சு. விஜயை வச்சு சரித்திர கதையை இயக்குவேன் அப்படின்ட்டு சசிகுமாரும் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. மோகன்லாலோட நடிப்பில் அரபிக்கடலின் சிங்கம்னு ஒரு சரித்திர படம் ரிலீஸ் ஆச்சு. ஹிந்தியில் கூட அதிகமாக சரித்திர கதையம்சம் உள்ள படங்கள் தான் வந்துட்டுருக்கு. சமீபத்தில் பல மொழிகளில் ரிலீஸ் ஆன KGF முதல் மற்றும் ரெண்டாம் பாகம் படங்கள் திரையுலகோட இன்னொரு பரிமாணத்தை காட்டிச்சு. சூர்யாவும் சரித்திர கதையில் நடிக்க போவதா ஏற்கனவே தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் சிவா இயக்கத்தில் சரித்திர கதை ஒன்றில் சூர்யா நடிக்க இருக்காரு அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கான கதை தயாராகிடுச்சுன்னு தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. பாகுபலி படத்தோட பாணியில் இந்த படம் இருக்குன்னு சொல்லப்படுது.